ரோமர்களது நிருபம் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். என்ன செய்றாரா? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நமக்கு அழகா பாட தெரியும், மேகமே மகிமையின் மேகமே, நல்லா தெரியும். என்ன ஃபாதர் பாடிட்டு போயிட்டார், ஹலோ மகிமை இறங்குது. என்னப்பா மகிமைன்னா என்னன்னு சொல்லுடா, நான் அதுக்கு பிறகு கேட்குறேன். இறங்குதா ஏறுதான்னு நிறைய பேருக்கு மகிமைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. எப்படி மகிமை இறங்கணும் தெரியாது. ஏன்னா வசனத்துலன்னு சொல்லலை. இவருக்கு அது குதூகலமாக இருக்குது. மகிமை, குளோரி, குளோரி, குளோரின்னா குளோரி அக்கா தான் வருவாங்க. ஹலோ, என் ஜனத்துக்கு வசனமே யாரும் சொல்லிக் கொடுக்குறதுனால காண்பித்து கொடுக்க வேண்டியிருக்குது. வாட் டஸ் இட் மீன் பை க்ளோரி சார்? மகிமை என்றால் என்ன? எப்பொழுது நடக்கும்? எப்பொழுது நடக்கிறது இல்லை, இப்பொழுது. அதனால தான் அந்த வசனம் சொல்லியிருக்கு, மகிமைப்படுத்தியும் இருக்கிறா. பக்கத்தில் கையை பிடிச்ச சொல்லுங்க, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. ரொம்ப சொல்லுங்க. இங்கேயே பயப்படுங்கன்னா உள்ளு வீட்டுக்குள்ள, வெளியில் எப்படி போய் நாட்டியம் ஆடுவீர்கள்? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க பக்கத்து தெருக்காரங்க இல்லை, வேறு ஆள் தான், பரவாயில்ல. கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்க, ஆவியினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க, அப்படி நாமத்தினால் நீதிமானங்களாக இருக்கீங்க. அங்கே நின்றாதீங்க. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இனி இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அதை வாசிக்கிறேன், அதுக்கு பிறகு மகிமையை பற்றி பேசுகிறேன். அந்த மகிமை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு தூத்துக்குடி பட்டணத்திலேயோ இந்தியாவிலோ தேவ மகிமை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்க போகிறேன். வாசிக்கலாம், வாசிக்கலாம். இயேசு ஜெபித்த ஜெபத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று சொல்லுவார்கள் அந்த ஜெபத்தை. அதை குறித்து ஆண்டவர் அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 17வது அதிகாரம் 22வது வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல ஆண்டவர் கெத்செமனிலே ஜெபிக்கிறார். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி, அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை, நீர் பிதாவே நீர் எனக்கு மகிமை தந்தீர்களவா, அந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கொடுப்பேனா கொடுத்தேன்? உங்க பைபிள்ல பாருங்க. இவர் வில்சன் ஒரிசாவுக்கு போனதுனால கொஞ்சம் தமிழ் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உங்க பைபிள்ல கொடுத்தேன்னா இருக்குதா? கொடுக்க போறாரா? கொடுத்தேனா? தேன் தானா? நல்லா கவனிங்க, வேதத்தை அப்படி படிங்க. கொடுத்தேன், இட் இஸ் கிவன், கொடுத்தேன். அதனால தான் மகிமைப்படுத்தியும் இருக்கிறா. கவனிங்கம்மா, அந்த காண காத கூர்மையாக்கி வைத்து விட்டு கவனிங்க. அந்த மகிமை என்ன செய்யும் என்பதையும் நான் கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன். இதை முதல்ல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும், எதை செய்தாலும், எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கட்டடத்தில் சிலர் எழுதி போட்டிருக்கிறத பார்த்துருக்கேன், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நல்ல காரியம். லிசன், அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கும் போது உங்க பேரை போட்டு வாசிங்க. பிரதர் வில்சன், நீங்க சொல்லுங்க, மிஷினரி இல்ல அதனால சொல்லுங்க. அதான் வாசித்துட்டீங்களே, நீங்க அப்படிதான் நடக்கிறீங்களா? கருவாடு சுட்டு கொடுமா, நான் தூத்துக்குடிக்காரன்,
அப்போ கூட தேவனுக்கு மகிமை தான் சேர்க்க முடியுமா? என்ன புசித்தாலும் போட்டிருக்குது, குடித்தாலும் போட்டிருக்குது, எதை செய்தாலும் தேவனுக்கு அப்படி சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கவங்க மாத்திரம், அல்லது சொல்கிற வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் அல்ல அல்லையோ சொல்லலாம் பார்க்கலாம். கை மேலே போக மாட்டேங்குது, யாருக்கும் முடக்கோதம் வரலையே. என் கூட்டத்தில் வந்தால் சிலருக்கு முடக்கோதம் வந்துடும், மற்ற இடத்துலலாம் போகும் இங்கே வரும். லிசன் சார், we don't understand Christian life. This is Christian life. This is Christian life. எங்க அநேக வாலிபர்களும் பெண்களும் கேட்குற கேள்வி, அடிக்கடி கேட்குற கேள்வி, அங்கிள் நான் என்ன செய்யணும்? நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், 1 Corinthians 10:31-33 ப்ராக்டிஸ் பண்ண போதும். சிலவன் சொல்லுவான், நான் லவ் பண்ணலாமா? ஹலோ, நீ லவ்வும் பண்ணு கவும் பண்ணு. நான் சினிமா பார்க்கலாமா? எதை வேணாலும் பாரு. ரஜினிகாந்த் குத்து விடும்போது டிசைல் தேவனுக்கு மகிமை சொல்ல முடியும்னா பார். ஹலோ, சீரியலை பார்த்து அழுதவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. எனக்கு சீரியல் நடிக பேரெல்லாம் தெரியாது. நீங்கள் அழுததை பார்த்து அந்த சீரியல் நடிக அடுத்த நாள் தற்கொலை பண்ணிக்கிறான். உங்கள் ஊரில் நடக்கிறத ஏன் சொல்கிறேன்? உங்கள் ஊரில் நடக்கிறத திரைய பார்த்தே அழுதானா, என் வாழ்க்கையை உள்ள தொலைஞ்சு பார்த்தானா, என்ன நடக்கும்னு நினச்சாலோ இல்லையோ போய் சேர்ந்துட்டா. உண்மைதானே, உண்மைதானே என் அருமை தெய்வஜானமே? எங்கேயோ தேவ மகிமையை குறித்த அறிவில்லாமல் போய்விட்டு மகிமை 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 அப்படின்னு சொல்ல படிச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒருத்தட்ட கேட்கலாம், இயேசு இடத்துல கேட்கலாம், கேட்கலாமா? யோவான் 21 21 இயேசுவே சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, பிரதான அப்போஸ்தலன் என்று அல்லது முதல் போப்புன்னு ஆசி பீப்புளால் அழைக்கப்படுகிறவர் சொல்கிறார். வாசிக்கலாம் 18 18:19 நீ இளவயதனாய் இருக்க, நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். பேதுருவே நீ நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது, உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். ரோமாபுரியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ரோம அரசாங்கம் நீரோ மன்னன் காலத்தில் கொடூரமாக இருந்த போது பேதுருவை பிடித்து கொலை செய்வதற்கு திட்டமிட்டது. அதை அறிந்த சபையின் மக்கள், ஐயா பேதுருவே நாங்கள் செத்தாலும் சாகுறோம், நீங்கள் போயிருங்கன்னு அவரை ரோமாபுரியை விட்டு கடத்தி வெளியே விட்டு விட்டார்கள். பேதுரு சபையினுடைய நிலைமையை உணர்ந்தவராக, ஐயோ என் சபை நசுக்கப்பட போகிறது என்று சொல்லி கூனி குறுகி நடந்து போய் கொண்டிருந்த போது எதிர்த்தால் போர் உருவம் வருகிறது. அதை பார்க்கிறார், உற்று பார்க்கிறார், சிலுவை சுமந்து வருகிறது. அதை மறுபடியும் பார்க்கிறார், இயேசு அல்லவா என்று சொல்லி ஓடோடி போய், மாஸ்டர் மாஸ்டர் why do you carry the cross again? ஏன் ஐயா மறுபடியும் சிலுவையை தூக்கிட்டு போறீரு? ஆண்டவர் சொன்னார், நீ மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததுனால நான் போறேன், வேண்டாம். I don't want to see you on the cross once again. நம்ம சிலுவையில் இன்னொரு தடவை நான் பார்க்க விரும்பல ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு ரோமாபுரிக்குள்ளே போகிறார், பிடிக்கப்படுகிறார், தண்டனை விதிக்கப்படுகிறது. இவனை சிலுவையில் அறையுங்கள். முதலாவது போப் என்று சொல்லுகிற அந்த போப்புக்கு நடந்ததை ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள் கேளுங்கள். ஒருவேளை நாளைக்கு வீடியோவில் பார்த்த அல்லது
வாட்ஸ்அப்பில் பார்ப்பீர்கள் என்றால் பாருங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். Listen, sir. மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அந்த பேதுரு சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்ன போது ஐ ஹாவ் எ ரிக்வஸ்ட் கேட்கிறார், எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, நிறைவேற்றுங்க. மறிக்க போகிறது முன்னால் சாகிறவனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றது எல்லா நாட்டிலையும் உண்டு, அன்னைக்கும் உண்டு, இன்னைக்கும் உண்டு. வாட் யூ வாண்ட்னு கேட்பார்கள். கடைசியாக கடைசி ஆசை அவன் சொல்கிறான், மை லாஸ்ட் விஷ், ஐ எம் நாட் வர்தி டு பி கிருசிஃபை லைக் மை ஜீசஸ், என் இயேசுவை போல நான் சிலுவையில் அறைவதற்கு தகுதியற்றவன். மூன்று முறை காட்டி கொடுத்தாலும் என்னை கைவிடாத ஆண்டவர், மூன்று முறை யார் என்று தெரியாது என்று சத்தியம் பண்ணி சபித்தேன், ஆனாலும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டது மாத்திரமில்ல, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று என் மேல் கருணை காட்டின இந்த அன்பு தெய்வத்தை போல நான் சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு அவருடைய நிலையில் நிற்பதற்கு இல்லை, என்னை தலைகளாக அடியுங்கள். என்ன விதமான மரணத்தினால், லிசன், இயேசு சொல்றார், என்ன விதமான மரணத்தினால் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமை மகிமைன்னு பாடுறவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இஃப் தட் இஸ் த கேஸ், இன்னைக்கு இருக்கிற அதே வழியில் வந்த போப்பை நீங்கள் பக்கத்தில் போனால் அவர்கிட்ட ஷேக் ஹேண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா அவர் மோதிரத்தில் நம்ம பிஷப்புகளுக்கு செய்கிற மாதிரி முத்திரம் விடலாம். வாட் ஃபார்? ஐ டோன்ட் நோ. முதல் போப்பு தலைகளை விட்டார், இவர் தலைகளை விடுறார். இந்த டொனால்ட் ட்ரம்ப்னுட்டு ஒரு ஆள் இருந்தார் தெரியுமா அமெரிக்காவில், பயங்கர குறைஞ்சேட்டை, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் போப்பை சந்திக்கும் போது பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஆளுக்கு போப்பை கொஞ்சம் நுரண்டின்னு என்ன குரங்குல்ல, நோண்டி பார்த்தோன்னே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த போப்பை தட்டி விடுறாரு, நீ தொடவே முடியாது, அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், உலகத்துக்கே ஆளுகிறதா இருக்கலாம், நீ என்னை தொட முடியாதுடான்னு சொல்லி தட்டி விடுகிற காட்சியை டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? தூத்துக்குடிக்காரங்க ரொம்ப பரிசுத்தவான்கள் போல. ஐயா ஐயா, என் ஆண்டவர் தான் சென்ற பாதையில் தான் உன்னை நடத்த விரும்பி, அவர் பிதாவை மகிமைப்படுத்தினது போல நீயும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, என்ன மரணம் நேரிட்டாலும் அங்கேயும் மகிமைப்படுத்தினு சொல்கிறவர்கள் மாத்திரம் ஒரு பெரிய வானளாவில் கடைசி நாள் சத்தம் போடுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, முன்னால் வந்தவங்க, நான் மண் பாண்டம் தான், நான் மண் பாண்டம் தான், ஆனால் உள்ளே இருக்கிறவரோ மகிமையானவர். எனக்குள் இருக்கிறவர் இந்த மண் பாண்டத்திலே மகிமையாய் அவர் இருக்கிறபடினாலே அந்த மகிமை வெளிப்படுவதற்கு இந்த மண் பாண்டம் உடைக்கப்பட்டாலும் அவர் மகிமை மாத்திரம் உண்டாகும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களை புதிய ஆவியினால் தொடுகிறார், ஒரு புது பலத்தினால் இடைகெடுக்கிறார். இந்த மண் பாண்டங்கள் உடைக்கப்பட்டாலும் மகிமை மாத்திரம் வெளிப்படும். உள்ளே இருக்கிற அக்னி புலம்பு எதிரியை ஓட ஓட விட்டு விரட்டும். மீதியான படை அது எத்தனையா இருந்தாலும், எவ்வளவு பணம் பலம் இருந்தாலும், எத்தனை அதிகார பலம் இருந்தாலும், எத்தனை அரசாங்க பலம் இருந்தாலும், உனக்குள் இருக்கிற மகிமையின் பிதாவானவர் ஆவியானவர் நீ உன்னை உடைக்க ஒப்பு கொடுத்திருக்கனால நான் எழுதினது போல மண் பாண்டத்தில் மகிமை நீ ஒப்பு கொடுத்திருக்கிற அப்படின்னால உன் பலியை ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய ஒப்பு கொடுத்தலை அங்கீகரித்தேன், எனக்காக எழுந்து பிரகாசிக்கிறதற்கு என் பலன் உனக்கு போதும், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.